வணக்கம் நண்பர்களே, இன்றைய தலைப்பு ஜாவால நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல மரபு உரிமை அப்படின்னு பேரு. மரபு உரிமை அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து நம்ம எடுத்துக்கிற ஒண்ணுனும் நம்முடைய மரபு உரிமை. இப்ப தமிழர்கள் நம்ம எல்லாரும் இருக்கோம், தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. அப்படின்னா இந்த வாழ்க்கை முறை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம், இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதே போல ஜாவால ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகிய ஜாவால இல்ல ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் அதுல இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் இதே போல மரபு ரீதியா ஒரு ஜாவா கிளாஸ்ல இருந்து இன்னொரு ஜாவா கிளாஸுக்கு தேவையான வேலைகள் எடுத்துக்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிற வகுப்புகள்ல இருந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். ஒண்ணு, ஒவ்வொரு மனிதனையும் நம்ம ஒரு ஜாவா கிளாஸாக பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு ஜாவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதனுக்கு முன்னாடி தாய் தந்தை இருப்பாங்க, அந்த மனிதனுக்கு குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த தாய் தந்தைகிட்ட இருந்து ஒவ்வொரு மனிதனும் சில குணாதிசயங்களை தனக்கு கடத்திருப்பார். இப்ப தாய் தந்தை வந்து ஒரு நிறத்துல இருக்காங்க அப்படின்னா அதே நிறம் இந்த மனிதனுக்கும் இருக்கலாம். தாய் தந்தைகிட்ட சில சிறப்பு குணாதிசயங்கள் இருக்கும். ஒருத்தர் மேடையில நல்லா பேசுறதா இருக்காரு, அப்பா நல்ல மேடையில பேசுறதா இருக்காரு, பையனும் பெரிய பேச்சாளரா இருக்காரு, அப்பா பெரிய அரசியல்வாதியா இருப்பாரு, அப்பா டாக்டரா இருப்பாரு, மகனும் டாக்டரா இருப்பாரு, மகனும் டாக்டரா இருப்பாங்க. இது போல தாய் தந்தையிலிருந்து நமக்கு கடத்தப்பட குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா? இது தாய் தந்தையிலிருந்து ஒரு மனிதனுக்கு கடத்தப்படலாம், அந்த மனிதனிடமிருந்து அந்த மனிதனின் குழந்தையும் கடத்தப்படலாம். இதைதான் நம்ம மரபு உரிமைன்னு சொல்றோம். மரபு ரீதியா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறது. அப்ப ஜாவால ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒவ்வொரு மனிதனையும் நம்ம ஒரு ஜாவா கிளாஸா பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜாவா கிளாஸுக்கும் ஒரு தாய் தந்தை அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கலாம் இல்லையா? அந்த கிளாஸ நம்ம சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது அந்த தாய் தந்தைன்னு சொன்னா தமிழ்ல பேரண்ட் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொன்னா அது ஜாவா. அதே போல ஒரு மனிதனுடைய அடுத்த தலைமுறையை நம்ம வந்து குழந்தைன்னு சொல்ல போறோம். அத சைல்டுன்னு சொன்னா அது ஆங்கிலம், அது சப் கிளாஸ் அப்படின்னு சொன்னா அது ஜாவா. ஜாவாலையும் அப்ப சூப்பர் கிளாஸ் இருக்கலாம். அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் தனக்கு தேவையான வேலைகளை கடத்திக்கிடலாம், தனக்கு தேவையான வேலைகளை அங்கிருந்து எடுத்து கையாளலாம். அதே போல இந்த ஜாவா கிளாஸ் தன்னிடமிருந்து தன்னுடைய சப் கிளாஸுக்கு சில குணாதிசயங்களை கடத்தலாம். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கறத பத்தின ஒரு அறிமுகம். இன்ஹெரிட்டன்ஸ்லயே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹையரார்க்கிகல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நாலு வகை இருக்கு. அதை பற்றி வேறு வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.